படம் நல்லா இருக்கு. நல்லாயிருக்கு பாஸ், நல்லாயிருக்கு. தமிழ்நாட்டுக்கு அருமையான படங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் டைரக்ஷன் வைஸும் சரி, ஆக்டர்ஸும் சரி, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. வெரி என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். இப்போ எடுக்கிற இப்போ சினிமாவுக்கு தேவையான படம் சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த டைரக்டர் பார்த்து நிறையா பேர் கற்றுக்க வேண்டியது இருக்குது. சும்மா கமர்ஷியலாக நாலு குத்துசாங்க வைக்காமல் எப்படி எடுக்கிறாங்கிறது அப்படியே எடுத்துக்கிறாங்க, நல்லா பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி படம் வந்தால் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். சென்னையில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தா நல்லாயிருக்கும். படம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காரு, அவர் கொடுத்த சான்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அது 50 மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஸ்டோரியோட ஃபஸ்ட் லைனே புரியும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க எழுத்து போகிறதுக்கு முன்னாடி அந்த 50 மினிட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தான் அந்த படத்தோட ஃபுல்லோட லென்த் கடைசியாக கிளைமேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு புரியும். எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் பயங்கரமாக கொண்டாடணும்னு நினைக்கிறேன். ஒரு ரொம்ப நல்ல படம், இந்த சின்ன ஸ்கிரீனில் ஓடிட்டுருக்கு. ஐ ஹோப் பை மண்டே, லைக் டுடே இஸ் இந்த யா இந்த வீக் மண்டேலேருந்து ஐ திங்க் இட் ஸ்க்ரீன் ஷுட் இன்க்ரீஸ். அண்ட் இந்த படத்தை ரொம்ப நல்லா நிறைய பேர் வந்து பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளீஸ் வாட்ச் இட் இன் குட் தியேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா நாலு இதுவுமே டிஃப்ரெண்ட் தான். ஏற்கனவே நம்ம தமிழ் என்ன வழக்கு தமிழ் என்ன ஒன்று அந்த படத்தில் பார்த்துருப்போம். அந்த படம் வந்து டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸு, இதுவும் டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் பேக்ரவுண்டில் இருக்கிறனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்கனால சிங்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது படம் ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா தான் முடியும், பார்க்க முடியும். பிக் ஸ்க்ரீன், குட் சவுண்ட், அண்ட் கம் வித் த ஃபேமிலி, ஒரு நல்ல மெசேஜும் இருக்குது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம், டைரக்டருக்கும் சரி அண்ட் ஸ்ரீ ஆக்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ரெண்டு பேருமே நல்ல கேரக்டரு, ஸ்ரீயும் சூப்பரான கேரக்டரு. ஸோ எல்லாருமே சார்லியிலேருந்து எல்லாருமே நாலு பேருமே ஓட கேரக்டருமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாமே. 4.5 கண்டிப்பாக கொடுப்பேன். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது.